ப்ரோ ராயல் என்ஃபீல்டெலாம் போடவே மாட்டியா ப்ரோ சில பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க ராயல் என்ஃபீல்டு தான் மாடிஃபை பண்ணிக்கிறோம் என்ன மாட்டேன்னா தம்மா தோண்டு லைட் தான் ஜஸ்ட்டு டுவெல் எல்இடி தான் இருக்கும் ரெண்டு லைட்டுமே டென்ட்டு சேர்த்து பார்த்து டுவெண்ட்டி ஃபோர் எல்இடி தான் இருக்கும் இதோட பிரைட் வேறு லெவலில் இருந்தது ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க எவ்வளோ பிரைட் இருந்ததுன்னு அண்ணா வந்து கஸ்டமர் தான் அவர் வேறு கடையில் இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க ப்ரோ இந்த மாதிரி லைட் மாட்டணும் அப்படின்னாரு சரி ப்ரோ அப்புறம் சொல்லிட்டு நான் மாட்டினே இருந்தேன் ப்ரோ அதான் ப்ரோ இன்ஸ்டா ஐடி அப்படின்னா ப்ரோ நான் ஆல்ரெடி உன் ஃபாலோவர்ஸ் தான் ப்ரோ அப்படின்னாரு என்ன ப்ரோ இது ஃபாலோவர்ஸ் தான் அப்படியே பக ஒகன்னு ஆயிடுச்சு சரி ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாக என் வீடியோ போடு ப்ரோ இன்ஸ்டாகிராமில் அப்படின்னாரு கண்டிப்பாக நான் போகிறதே அப்படின்னா அதே மாதிரி ஃபுல்லாக வீடியோ எடுத்துவிட்டேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் ஃபாக்லேட் ரெண்டு போட்டு கொடுத்துருக்கோம் கிளாம்பு சுவிச்சு எல்லாமே டோட்டலாக மாட்டி கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஆச்சு பண்ணால் டோட்டலாக மாடிஃபைன் வந்து இதுக்கு வந்து ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் தான் ஆச்சு டோட்டலாக எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங்கோட சேர்த்து ரெண்டு ஃபாக்லேட்டு ஒரு சுட்ச்சி லேபர் எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஜஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் தான் ஆச்சு வெளிச்சம் பார்த்திங்கன்னா இந்த மாத்தொண்டு லைட் தான் அது ஆனால் வேறு லெவலில் வெளிச்சம் இருந்தது ஸோ ஹைவேயில் வெளியே போகிறவங்களுக்கு ரைடு போகிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே தான் பட் இன்னும் ஹெவியாக வேணும்னாலும் ஹெவியான லைட்லாம் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஷாப் அங்கே பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பேட்டு கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் பங்க் பேக் சைடு தான் ஷாப் நேம் சித்தி கோட்டி டைட்டில் நம்ம இது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கரிங் ஒர்க் ரேப்பிங் ஒர்க் பைக் ஃபுல்லாக ரேப்பிங் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணி தரோம் மக்களே ஸோ பை பை மக்களே பை